வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. ஸ்ரீ குருப்பியோ நமஹா. ஸ்கந்த சஷ்டி மகோத்சவத்துல முதல் நாள் சஷ்டி கவசத்துடைய மகாத்மியத்தை உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறது அரவிந்த் சுப்பிரமணியம். ஆறு படை வீட்டுக்குரிய சஷ்டி கவசங்களையும் இந்த ஆறு நாளும் சொல்றதுதான் விசேஷம். அப்படி இருந்தும் ஒரு நாளைக்கு ஒரு படை வீட்டுடைய கவச்சத்தையும் தனியா சொல்றதும் விசேஷமான பலன்களை நமக்கு தரும் அப்படிங்கிற காரணத்தினால அதை பத்தி தனித்தனியா நான் சொல்றேன். முதல் சிருஷ்டி கவசம் திருப்பரங்குன்றுரை திருமுகன், திருப்பரங்குன்றத்துக்குடைய சிருஷ்டி கவசம். இத ஸ்கந்த சஷ்டி உற்சவத்துல முதல் நாள் சொல்றது மட்டும் இல்லாமல் எல்லா வாரமுமே திங்கக்கிழமைகள்ல சொல்றது விசேஷம். சரவண பவன் அப்படிங்கிற கோலத்தில் அமைஞ்சிருக்கிற முருகனுக்கு முன்னாடி இதை படிக்கிறது கூடுதல் விசேஷம். வீட்டில் அந்த மாதிரி பண்ண முடியாதவா, சிவாலயங்கள்ல வள்ளி தேவசேனையோடு இருக்கக்கூடிய சுப்பிரமணியருக்கு முன்னாடி இதை படிக்கிறது உடனே பலனை கொடுக்கக்கூடியது. இந்த கவசத்தை பாராயணம் பண்ணி அதை முருகனுக்கே சமர்ப்பணம் பண்ணினா சிறந்த வித்யா ஞானத்தை முருகன் நமக்கு கொடுப்பான். தானே குருவாக இருந்து நமக்கு புலமையை அனுகிரகம் பண்ணுவான். குருவை தேடி இருக்கக்கூடியவாளுக்கு சத்குருநாதனை முருகனே காட்டி கொடுப்பான். நம்மளே எதிர்பார்க்காத வல்லமைகள் எல்லாம் சர்வ சாதாரணமா ரொம்ப எளிதாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கவசம் இது. எந்த மனக்கவலை இருந்தாலும் இந்த கவசத்தை பாராயணம் பண்றதுனால மனக்கவலைகள் நீங்கும். இதை ஐந்து முறை தொடர்ந்து பாராயணம் பண்ணி அதுக்கப்புறம் தேனும் தினைமாவும் முருகனுக்கு நிவேத்தியம் பண்ணி அடியார்களுக்கெல்லாம் அதை கொடுத்து தானும் சாப்பிட்டா மனக்கவலையும் நீங்கி மனசுல ஏற்பட்டிருக்கக்கூடிய பயங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். ஏன்னா சில நேரங்களில் காரணமில்லாமல் நமக்கு மனசுல கவலை வரும். பிரச்சனைகளோட கவலை ஏற்படுறது, பயம் ஏற்படுறது, அது என்னைக்குமே இருக்கு. சில சந்தர்ப்பங்கள்ல காரணமே இல்லாமல் நமக்கு மனக்கவலையும் பயமும் ஏற்படுமே, அதை க்ஷணகாலத்தில் போக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு கவசம் இது. நவகிரக தோஷங்கள் இருந்தால் கூட அந்த தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு விசேஷமான கவச்சம். மந்திரோபதேசம் இருக்கக்கூடியவா சுப்பிரமணிய ஷடக்ஷரி மந்திரத்தையும் ஷண்முக மந்திரத்தையும் இந்த கவச்சத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் 108 தடவை ஜெபிக்கிறது கூடுதல் விசேஷம். இல்லாதவா முருகனை தியானிச்சு இந்த கவச்சத்தை நேரடியா பாராயணம் பண்ணலாம். திருப்பரங்குன்றத்துக்கு உடைய சஷ்டி கவசம் ஒன்றாவது ஸ்கந்த சஷ்டி கவசம். அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சியை குறி துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த சிருஷ்டி கவசந்தனே. திருப்புறங்குன்றுரை தீரனே குகனே மறுப்பிலா பொருளே வள்ளி மனோகரா குறுக்குத்துறையுரை குமரனே ஹரனே இருக்கும் குருபரா ஏரகப் பொருளே வையாபுரியில் மகிழ்ந்து வாழ்பவனே உய்யார மயில் மேல் உகந்தாய் நமோனமோ ஐயா குமரா அருளே நமோனமோ மெய்யாய் விளங்கும் வேளா நமோனமோ பழனியங்கிரிவாழ் பகவான் நமோனமோ மழுடை முதல்வன் மதலாய் நமோனமோ விராலி மலையுறை விமலா நமோனமோ மராமரம் துளைத்தோன் மருகா நமோனமோ சூரசம்ஹாரா துரையே நமோனமோ வீரவேலேந்தும் வேளே நமோனமோ பன்னிருகரமுடை பரமா நமோனமோ கண்கள்ளீராருடை கந்தா நமோனமோ கோழிக்கொடியுடை கோவே நமோனமோ ஆழிசூழ் செந்தில் அமர்ந்தாய் நமோனமோ. ஓம் ரீம் 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 வவ வவ வ ஆம் ஹோம் நனன நனன வாம் ஹோம் பபப பபப சாம் சூம் வவ வவ கௌம் ஓம் லலா லிலி லுலு நாட்டிய அக்ஷரம் கக 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 கந்தனே வருக இக 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 ஈசனே வருக தக 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 சத்குரு வருக பக 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 பரந்தாம வருக 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 என் வள்ளலே வருக 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 நிஷ்கலங்கனே வருக தாயன நின்று தாழ் பணிந்தேன் என்னை சயன காத்துருள் திவ்யமாமுகனே அல்லும் பகலும் அனுதனும் என்னை எல்லிலும் இருட்டிலும் எரிபகல் படுக்கை வல்லவிடங்கள் வராமல் தடுத்து நல்ல மனத்துடன் ஞானகுரு உன்னை வணங்கி துதிக்க மகிழ்ந்தினி வரங்கள் இணங்கியே அருள்வாய் இறைவாய் எப்போதும் கந்தா கடம்பா கார்த்திகேயா
நந்தன் முருகா, நாரணி சேயே, நிலாகிரியில் இருந்து வளர்ந்தனே, தன்னலி அளிக்கும் சுவாமிநாதா, சிவகிரி, மயிலை, திருப்பதி, வேலூர், தவக்கதிர்காமம், சார்திருவேரகம், கண்ணுள் மணிபோல் கருதிடும் வயலூர், விண்ணவர் எத்தும் விராலி மலை முதல் தன்னிகரில்லா தலங்களைக் கொண்டு சந்நிதியாய் வளர் சரவண பவனே, அகத்திய முனிவர்க்கு அன்புடன் தமிழை ஜெகத்தோர் அறிய செப்பிய கோவே, சித்துக்கள் ஆடும் சிதம்பர சக்கரம், நர்தனம் புரியும் நாற்பத்தெண் கோணம், வித்தாய் நின்ற மெய்ப்பொருளோனே, உத்தம குணத்தார் உம்பர்கள் ஏறே, வெற்றி கொடியுடைய வேளையை போற்றி, பக்தி செய்தவர் பயனே போற்றி, சித்தம் மகிழ்ந்திடச் செய்தவா போற்றி, அத்தன் அரி அயன் நம்பிகை லக்ஷ்மி, வாணியுடனே வரையுமா கலைகளும் தானே நான் என்று சண்முகமாக தாரணியில் உள்ளோர் சகலரும் போற்ற பூரண கிருபை புரிபவா போற்றி, பூதலத்துள்ள புண்ணிய தீர்த்தங்கள் உதமா கடல் சூழ் ஒடிற்புவிகிரிகளில் நிலா தலங்கள் இனிதெருந்தருளுவாய், பண்ணும் நிட்டைகள் பலப்பலவெல்லாம் கள்ளம் அபச்சாரம் கர்த்தனே எல்லாம், எள்ளினுள் எண்ணெய் போல் எழுடை உன்னை அல்லும் பகலும் ஆசாரத்துடன் சல்லாபமாய் உனை தானுறச் செய்தால் எல்லா வல்லமை இமைப்பினுள் அருளி பல்லாயிரம் நூல் பகர்ந்தருள்வாயே, செந்தில் நகருரை தெய்வானை வள்ளி சந்ததம் மகிழும் தயாபரகுகனே, சரணம் சரணம் சரவணபவோம், பரன்மகிழ் புதல்வா அருமுகா சரணம், சரணம் சரணம் சரவணபவோம், சரணம் சரணம் சண்முகா சரணம். திருப்பரங்குன்றுரை திருமகன் சகல சௌபாகியத்தையும் ஞானத்தையும் நமக்கு கொடுக்கட்டும். ஸ்கந்தசஷ்டி உற்சவமான இரண்டாம் நாள் நாளைக்கு செந்தில் மேவும் சரவணனுடைய சிருஷ்டி கவசத்தை பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா, சுவாமியே சரணமையப்பா. அரவிந்த் சுப்பிரமணியன்.